ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸசைஸ் ஆரம்பிக்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.4, சரிங்களா? 14 போட்டனா, ஓகே. 1.4 ஒவ்வொரு சம்ஸாக எல்லாத்தையும் பார்ப்போம், சரிங்களா? இப்போ இதை சொல்கிறது மாதிரி ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஓகேங்களா? எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னென்னு சொல்ல மறந்துட்டேன், சாரி, ஓகேங்களா? டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னென்னா கேபிட்டல் ஐ, ஓகே. என்னென்னா இப்போது ஏ வந்து ஒரு செட் இருக்குது, 1, 2, 3 மட்டும் இருக்குது, சரிங்களா? பி வந்து இன்னொரு செட் இருக்குது, 7, 8. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி என்னென்னு பாருங்களேன். காமன் எதாவது டேர்ம் இருக்குது ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி, எந்த டேர்முமே இல்லை. ஸோ எம்டி செட். ஸோ காமனாக ஒரு டேர்முமே இல்லை, ஜீரோ. ஜீரோன்னு போகக்கூடாது, ஒரு டேர்மும் காமனாக இல்லை, கரெக்டாக. இந்த மாதிரி ஒரு செட்டு இப்போ வரைஞ்சால் கூட இப்படி இருக்குது, யூனிவர்சல் செட்டு. கேபிட்டல் யூ இருக்குது, ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு இன்னொன்று, இப்படி தான் வரையணும். ஏன்னா அது காமன், அது கட் ஆகிற மாதிரி. இதில் 1, 2, 3 இருக்குது, இதில் வந்து 7, 8 கட் ஆகிற மாதிரி எந்த காமன் டேர்மே இல்லை. ஸோ காமன் டேர்ம்ஸ் இருந்தால் தான் அதை இந்த மாதிரி வரையணும், இப்படி போடணும். காமன் டேர்ம்ஸ் இல்லை, இப்படி தான் போடணும். இந்த மாதிரி செட்டுக்கு காமன் டேர்மே இல்லாத செட்டு, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டின்னு வரும். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எப்படி வரும், நல் செட், எம்டி, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி செட்டுக்கு பேர் தான் டிஸ்ஜாயிண்ட் செட், சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ சம்ஸ் போகலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும். ஸோ க்வெஸ்சன் என்ன ரீட் பண்ணுற பாருங்கள். ஃபைண்ட் த யூனியன் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ். இது நமக்கு நிறைய பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 க்வெஸ்சன் இருக்குது, சரிங்களா? சப் டிவிஷன்ஸ் 1, 1, 1 டப்பு டப்பு டப்புன்னு போடலாம், சரிங்களா? க்வெஸ்சன் கீழே டிஸ்பிளே ஆகுதா உங்களுக்கு பாருங்கள். இந்த டெக்னாலஜி இப்போ தான் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு சரியாக தெரியலை, புரிய மாட்டேங்குது, க்வெஸ்சன் கீழே டிஸ்பிளே ஆகுது, சரியான புரியலை அப்படின்னா உங்களுக்கு நான் எழுதி கூட போட்டுடலாம், சரிங்களா? இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ இப்போதைக்கு எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 3, 5. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? என்ன கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில், யூனியன் கேட்டிருக்காங்க, யூனியன் தான் க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம், எக்ஸ் யூ ஒய், எக்ஸ் யூனியன் ஒய் போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸில் உள்ளது எழுதுங்க, 1, 3, 5. அப்புறம் ஒயில் உள்ளது எழுதணும், 1 ஆல்ரெடி எழுதிட்டேன், எழுத தேவையில்ல, 2 இங்கே இல்லை, 3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்படி போட்டுட்டேன், அவ்வளோதான். எக்ஸ் யூனிவ் நீங்கள் கேட்கலாம், என்ன 1, 3, 5, 2 இப்படி இருக்குது, அது அழகாக இப்படி போட்டு எழுதக்கூடாதா? 1, 2, 3, 5 எப்படி வேணாலும் இருக்கலாம், செட்டுக்குள்ளே மாறி மாறி இடமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, 2, 1 தான். ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுதான், இப்போது செகண்ட் சம். செகண்ட் சம் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஸ் ஈக்குவல் டு ஏஇஐஓயூன்னு கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, ஏ யூனியன் பி கேட்குறாங்க, கரெக்டாக எழுதுவோமா? ஏ அப்படியே எழுதிட்டேன், இதில் உள்ளது ஃபுல்லாத்தையும் எழுதிடலாம், ஏஇஐஓயூன்னு எழுதிட்டேன், இதில் உள்ளது எழுதணும். இப்போ ஏ ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ பி இல்லை, சி இல்லை, புரிஞ்சுதா? அவ்வளோதான், ஏ யூனியன் பி முடிஞ்சுது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்வெஸ்சன் நல்லா படிச்சு பாருங்களேன். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர் அண்டு மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணுமா? எக்ஸ் வந்து எப்படி இருக்கணுமா, நேச்சுரல் நம்பராக இருக்கணும், 3 மல்டிபிளாக இருக்கணும், ஓகே. ஸோ அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர் மல்டிபிள் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா 3 மல்டிபிள்ஸ் தான் என்னது, 3. ஃபஸ்ட் நம்பரே 3, 3 ones 3 தானே, செகண்ட் நம்பர் 6, 3 2s 6, மல்டிபிள் 9, 12, 15, 18, 21, 24 போய்கிட்டே இருக்கும், கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு பி. பி என்ன கொடுத்துருக்காங்க, க்வெஸ்சன் ரீட் பண்ணி பாருங்கள். ஏ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 6. 6 முன்னாடி இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் வேணும், நேச்சுரல் நம்பர்னா 1 ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான். ஏன்னா அதில் லெஸ் தேன் 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி இங்கே இருக்குது, இப்போ நமக்கு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே உள்ளதை அழிச்சிடுறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நல்லா பாருங்களேன், ஏ வந்து 3, 6, 9, 12, 18, 21, 24 போயிட்டே இருக்கு, இன்ஃபைனைட் செட்டு. ஃபஸ்ட்டு பி எழுதிடலாம், ஓகே, 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ பி எழுதியாச்சு, இப்போ ஏ எழுதலாம், 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், 6 இல்லை, ஸோ ஸ்டார்ட் ஆகுது, 9, 12, 15, 18 போயிக்கிட்டே இருக்கும், இன்ஃபைனைட் செட்டு, ஓகேங்களா? நல்லா பாருங்கள், ஏ யூனியன் பினால் இது ஒரு ரிசல்ட், ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் சொல்லலை, ஓகேங்களா? ஏன்னா சம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு.
ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ஏயும் பியும் வச்சு ஏன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக எழுத போகிறேன், ஏ பி சேர்த்து மொத்தமாக கும்பலா, பியும் சேர்த்து கும்பலாக எழுத போகிறேன், ரெண்டும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் என்ன வச்சுக்கோங்க, ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளே சம்ஸ் பார்த்துருக்கோம், போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா ஏ மைனஸ் பினா ஏல மிச்சம் இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டு ஏழை மிச்சம் இருக்குது எழுதுவோம், பி மைனஸ் ஏனால் பியில் மிச்சம் இருக்குது எழுதுவோம். ஸோ இது எப்பயுமே ஈக்குவலாக வராது, சரிங்களா? ஸோ இப்போது தேர்ட் செம் முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து செம்மு. ஸோ இருங்க, க்வெஸ்சன் அழிச்சு க்வெஸ்சன் செம் அழிச்சிட்டேன். இப்போது ஃபோர்த்து செம்மு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சச் தேர்ட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் ஒன் லெஸ் தன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ ஒன்று வந்து க்வெஸ்சனில் வந்து இல்லை, ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல கரெக்டாக, அப்படின்னா ஒன் போடக்கூடாது. ஸோ டூவில் தான் ஆரம்பிக்கணும், நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துறாங்க. ஸோ ஒன் டூ த்ரீ மட்டும்தான். ஸோ ஒன்று கிடையாது, ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. நல்லா பாருங்கள் க்வெஸ்சன் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ ஒன்று கொடுக்கலாம். ஸோ ஒன்று கிடையாது, டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் க்வெஸ்சனில் சிக்ஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கா பாருங்கள். ஆ, சிக்ஸுக்கு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குல்ல, சிக்ஸையும் சேர்த்துக்கணும். ஏ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பி, பி வந்து என்னது, எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் அண்ட் சிக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் டென். ஸோ சிக்ஸையும் விட்டுறணும், டென்னையும் விட்டுறணும், நடுவில் இருக்கிறது மட்டும் எழுதணும். செவன் எயிட் நைன் என்ன கேட்டாங்க, ஏ யூனியன் பி எழுதுங்க பார்க்கலாம். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வந்துச்சா, அவ்வளோதான். அப்படியே மொத்தமாக எதுவுமே சேம் செட் நம்பரே வரல, ஃபுல்லாக எழுதிட்டேன், சரிங்களா? அவ்வளோதான், புரிஞ்சுதான். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் செம், ஃபிஃப்த்து செம், ஏஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, க்வெஸ்சனில் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து எம்டி செட் அதாவது ஃபீன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீ எப்படி பார்க்கலாம், எம்டி செட்டுன்னு கூட எப்படி பார்க்கலாம், கரெக்டாக? இப்போ ஏ யூனியன் பி கேட்டாங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஏ எழுதிட்டுனா இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி இங்கே ஒன்றுமே போடவே தேவையில்லை, அவ்வளோதான். ஏ யூனியன் பி ஒன் டூ த்ரீ தான். நல்லா பாருங்கள், எப்பவுமே ஏ ஏதோ ஒரு செட்டு யூனியன் எம்டி செட்டாக இருந்தால் வர்ற ஆன்சர் எப்பவுமே ஏவாக தான் இருக்கும். இது இன்னொரு ரிசல்ட், ஏ யூனியன் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு ஏ தான், சரிங்களா? எம்டி செட் இதான் பி, பி வந்து எம்டி செட் தான், ஏ யூனியன் எம்டி செட் எப்பவுமே ஏ தான், புரிஞ்சுதா? ஸோ இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டில் எல்லாம் அஞ்சு சம்மும் இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.